Hello everyone, welcome to my channel. So in the video la PLC oda basics PLC enna appadina therinjikalam okay va. So PLC programmable logic controller okay la. So PLC appadina programmable logic controller. So in the PLC pathina nariya external relays, timers, nariya control wirings idella vandu serthu compact ah or PCB la adiki or controller ah pannradhan pathina PLC appdin solluvanga. ஓகேங்களா இந்த பிஎல்சி மூலிமா இந்த பிஎல்சி வந்து ப்ரோக்ராம் பண்ணுற மூலிமா வந்து நம்ம ஒரு பெரிய ப்ராசஸ் பிளான்ட்டையோ இல்லை வந்து ஒரு ஏதாவது பெரிய மெஷினோ வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் ஓகே இந்த பிஎல்சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை பற்றி ஒரு பேசிக்காக கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த பிஎல்சிக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நாலு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் டிஜிட்டல் அவுட்புட்ஸ் அனலாக் இன்புட்ஸ் அனலாக் அவுட்புட்ஸ் ஸோ இதை நாளும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கினா மட்டும்தான் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் டிஜிட்டல் இன்புட்ஸ்னால் என்ன சரிங்களா ஸோ டிஜிட்டல் இன்புட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஃபீல்டுலேருந்து பிஎல்சிக்கு வர சிக்னல்ஸ் ஓகேங்களா இன்புட் சிக்னல்ஸ் ஓகேவா ஸோ ஃபீல்டுலேருந்து பிஎல்சிக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபீல்டுலேருந்து ஒரு சுவிட்சு ஆன் ஆகிருக்குதா ஆஃப் ஆகிருக்குதா இல்லை வந்து ஏதாவது லிமிட் சுவிட்சு ஆக்டிவேட் ஆகிருக்குதா இப்போ ஏதாவது மோட்டார் ரன் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது வந்து அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்து பிஎல்சிக்கு வந்து ஒரு சிக்னல் மூலமா வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் ஆர் பைனரி இன்புட்ஸ் ஓகேங்களா ஸோ அந்த இன்புட்ஸ் வந்து பிஎல்சி மாடலுக்கு தகுந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ரேட்டிங்கில் இருக்கும் 230 வோல்ட் ஏசி ஆர்டிசி 24 வோல்ட் ஏசி ஆர்டிசி 12 வோல்ட் ஏசி ஆர்டிசி இது எது வேணாலும் இருக்கலாம் நம்ம பிஎல்சியோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து இந்த டிஜிட்டல் இன்புட்ஸ் வந்து வேரியபிள் ஆகும் ஓகேங்களா ஸோ டிஜிட்டல் இன்புட்ஸ் தான் என்ன அப்படின்னா ஃபீல்டில் இருக்கிற மிஷினரியோ இல்லை ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை ஸ்டேட்டஸை வந்து பிஎல்சிக்கு வந்து ஸ்டேட்டஸாக இன்புட்டாக கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸ் ஆர் பைனரி இன்புட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட்ஸ் ஓகேவா ஸோ இந்த டிஜிட்டல் அவுட்புட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃப்ரம் பிஎல்சி டு ஃபீல்டு அதாவது பிஎல்சிலேருந்து ஃபீல்டுக்கு வந்து கமாண்டாக போகிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் அவுட்புட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ பிஎல்சிலேருந்து பிஎல்சி வந்து ஒரு மோட்டர் ஆன் பண்ணணும் இல்லை ஆஃப் பண்ணணும் ஓகேங்களா ஒரு வால்வை ஓப்பன் பண்ணணும் இல்லை க்ளோஸ் பண்ணணும் இல்லைனா ஒரு லைட்டையோ ஆன் பண்ணணும் இல்லை ஆஃப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுற ஃபீல்டில் பண்ணுறதுக்காக பிஎல்சிலேருந்து போகிற கமாண்டு தான் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா 24 வோல்ட் டிசி சப்ளையாக இருக்கலாம் இல்லைனா வந்து வோல்ட் ஃப்ரீ கான்டாக்டாக இருக்கலாம் வோல்ட் ஃப்ரீ கான்டாக்ட்னா ட்ரை கான்டாக்டாக இருக்கலாம் ஓகேங்களா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்சியோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு தான் வந்து இது சேஞ்சஸ் ஆகும் 24 வோல்ட் டிசியா இல்லை வோல்ட் ஃப்ரீ கான்டாக்டா ஓகேங்களா ஸோ டிஜிட்டல் அவுட்புட்ஸ்னால் என்ன அப்படின்னா பிஎல்சிலேருந்து ஃபீல்டுக்கு போகிற கமாண்டு ஓகேங்களா அதுதான் வந்து டிஜிட்டல் அவுட்புட்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அனலாக் இன்புட்ஸ் ஓகேங்களா அனலாக் இன்புட்ஸ் அப்படின்றதும் அதே மாதிரி தான் ஃபீல்டில் இருக்கிற ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பிஎல்சிக்கு வந்து ஸ்டேட்டஸாக கொடுக்குறது தான் ஆனால் இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா டிஜிட்டல் இன்புட்ஸ்க்கும் அனலாக் இன்புட்ஸ்க்கும் டிஜிட்டல் இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனால் இல்லை எஸ் ஆர் நோ ஓகேவா ஓப்பன் ஆர் க்ளோஸ் அதுதான் வந்து டிஜிட்டல் இன்புட்ஸ் கொடுக்கும் ஆனால் அனலாக் இன்புட்ஸ் என்ன அப்படின்னா ஓப்பன் பட் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓப்பனில் இருக்குது ஓகேங்களா க்ளோஸ் பட் எவ்வளோ பர்சன்டேஜ் க்ளோஸில் இருக்குது ஓகேங்களா இப்போ ஒரு டேங்கில் வாட்டர் இருக்குது அப்படின்னா வாட்டர் இருக்குது பட் எவ்வளோ லெவலில் இருக்குது ஸோ இது மாதிரி அந்த வேரியபிளாக வந்து ஸ்டேட்டஸாக கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா அனலாக் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த அனலாக் இன்புட்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதாவது லெவலோ இல்லை வந்து குவான்டிட்டியோ இல்லை எதையோ வந்து மெஷர் பண்ணி அதை வந்து ஒரு அனலாக் இன்புட்ஸாக கன்வெர்ட் பண்ணி வந்து பிஎல்சிக்கு வந்து இன்புட்டாக வரும் அது வந்து பார்த்திங்கன்னா 0 to 10 வோல்ட்டாக வரலாம் இல்லைனா 4 to 1 milliampere 4 to 20 milliampere வரலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 0 to 20 milliampere வரலாம் இப்போ இல்லைன்னா வச்சுங்க டெம்பரேச்சர் இன்புட் அதாவது PT 100 இன்புட்ஸாக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அனலாக் இன்புட்ஸாக வரும் ஸோ அனலாக் இன்புட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீல்டுலேருந்து பிஎல்சிக்கு வர இன்புட்ஸ் இது என்ன அப்படின்னா இருக்கும் ஆனால் எவ்வளோ இருக்குது இல்லை எவ்வளோ இல்லை ஓகேங்களா ஸோ இது மாதிரி டைப்பான இன்புட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட்ஸ் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அனலாக் அவுட்புட்ஸ் ஓகேவா ஸோ அனலாக் அவுட்புட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா
PLC லிருந்து ஃபீல்டுக்கு போகிற அதே கமாண்டு தான் கமாண்டு தான் ஓகேங்களா. ஆனால் டிஜிட்டல் அவுட்புட்ஸ்க்கும் அனலாக் அவுட்புட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் அவுட்புட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆர் க்ளோஸ், ரென் ஆர் ஸ்டாப். ஆனால் அனலாக் அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஓப்பன் பட் ஓப்பன் பண்ணுறதுல வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஓப்பன் ஆகணும், 20% ஓப்பன் ஆகணுமா, 30% ஓப்பன் ஆகுமா, அது மாதிரி ஓப்பன் பண்ணும். அதே மாதிரி ரென் கமாண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்பீடில் ரென் ஆகணும், 20%, 5%, 40%, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வேரியபிள் அவுட்புட்ஸாக கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா அனலாக் அவுட்புட்ஸ். இந்த அனலாக் அவுட்புட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎல்சிலிருந்து 0 to 10 volt இல்லைனா 4 to 20 milliampere இல்லைனா 0 to 20 milliampere வந்து ஃபீல்டுக்கு போகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட பேசிக் ஓகேங்களா. ஸோ இந்த நாலு விஷயம் நமக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் போகலாம் ஓகேங்களா. ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎல்சி ப்ரோக்ராமிங், பிஎல்சியோட பேசிக்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிரான்ஸ்டியூசர், டிரான்ஸ்மீட்டர், இது எல்லாத்தையும் பற்றியும் உங்களுக்கு நான் வந்து கிளியராக தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் யாரும் ஆட்டோமேஷனில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, பிஎல்சி ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு பிஎல்சி ரிலேட்டட், எனி பிஎல்சி, சீமென்ஸ், ஷ்னைடர், ஜிஐசி, இது மாதிரி ஏபிபி, எந்த டைப்பு பிஎல்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்கோ இல்லை என்ன ஃபீல்டு இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி, டிரான்ஸ்டியூசரோ இல்லை சென்சர்ஸ் எதை பற்றி வேணாலும் நீங்கள் வந்து டவுட் எங்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அடுத்து வந்து வேறு பிஎல்சி பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா.